அப்பா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஏண்டா? இல்ல மத்த பசங்க எல்லாம் ஸ்கூல்ல விடுறதுக்கு அவங்க அம்மா தான் வராங்க, ஆனா எனக்கு எப்போ நீங்க தானே வரீங்க. அதனாலதான் வரேன். என்னவா இருக்கும்? அம்மா என்ன செல்லம்னு கூப்பிடுறாங்க, அப்பாவும் அண்ணனும் விஷவண்டன்னு கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குள்ளநரின்னு கூப்பிடுறாங்க. அவன் அவன் இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டா அப்புறம் எதுக்கு தான் எனக்கு அஸ்வின் பேர் வச்சீங்க? சார் பில் குடுங்க. இல்ல நான் கொடுக்கறேன். இல்ல பரவால, இல்ல பரவால நான் கொடுக்கறேன். வா இந்தாங்க. ஐ 100 ரூபா அண்ணா, இங்க பாரு காசு. டேய் பா, சத்தம் போட்டது யாருதுன்னு கேளு. பாவம் தெரியாம கீழே போட்டிருப்பாங்க, யாரும் வரலன்னா நீ வச்சுக்கோ. அப்படியா? சரி நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது 100 ரூபா தொலைச்சிட்டீங்களா? யாரோட 100 ரூபா இது? என்ன யாருமே பதில் கொடுக்கல? ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா, பிக் பாக்கெட் ராஜா, ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல. டேய் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடு. பரவாயில்லையே, ஒன்ன மாதிரி இல்லாம நீ நல்லா படிக்கிறிய. இவனை பார்த்து கூட அவனுக்கு ரோஷம் வரல, இன்னும் மீடியா மீடியானு சுத்திட்டு இருக்க. அப்பா இப்படி பண்ணாதீங்க. ஏன் அவமானமா இருக்கா? முன்னாடி இருந்துச்சு, இப்போ பழகிருச்சு. உங்களால என் டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ண முடியலன்னு இக்னோர் பண்ணிடுங்க, அதுக்காக இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. அவனுக்கு படிக்கிறது பிடிச்சிருக்குன்னா எனக்கு நடிக்கிறது பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் முன்னாடி நீங்கள் என்னை இப்படி அசிங்கப்படுத்ததுனால இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் மீ எனிமோர். இலக்காரம் வந்துருச்சு, அண்ட் இதை சரி பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு யூ ஹாவ் நோ ஐடியா. மூத்த குழந்தையோட ரெண்டாவது குழந்தைக்கு அதிகமாக செல்ல கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் ஒருத்த முன்னாடி நூற்றனை எப்பயுமே தாழ்த்தி பேசுறது தப்பு இல்லை.